ஆகவே மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது, நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுக்கிறோம். நாம் விலக்கிக் கொள்ள முடியாத எந்த ஒரு துன்பத்தையும் இறைவன் நமக்கு தருவதில்லை. நாம் எதை குடிப்போம் எதை உடுத்துவோம் என்று எண்ணாதிருங்கள். அன்றளர்ந்து அன்றே மடிந்து போகின்ற பூக்களுக்கு இத்தனை வண்ணங்களை இறைவன் வைத்திருக்கிறான் என்றால் உங்களுக்கு ஆடைகளை தராமலாக போயிடுவான். நிச்சயமாக அவன் அழிப்போனாக இருக்கிறான். ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஒரே விஷயம், நான் நல்ல வழியில் போகணும்னு நீங்கள் நினச்சிருந்தா போதுமா, அந்த துன்பத்தை நீங்கள் வெகு அருகில் காண்பீர்கள், வெகு நெருக்கத்தில் அந்த துன்பத்தை காண்பீர்கள். ஆனால் அந்த துன்பம் உங்களை ஒன்றும் செய்துவிடாது. இதுதான் நீங்கள் நல்லவனாக வாழ வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணியதின் பலன். ஒரே ஒரு எண்ணம், நல்லா இருக்கணும், நல்லதாக நடக்கணும், அவ்வளோதானே. இந்த தவிர வேறு எண்ணம் இருக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு நம்மக்கிட்ட இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். மூன்று விதமான கேள்வி. எண்ணியே எண்ணியாங்கு எழுதுவர், எண்ணியர் திண்ணியராக பெறின்னு குரல் இருக்கு. இதன் அடிப்படையில் சுமையின்றி வாழ்வது எப்படி? இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளை நாம் விளக்குவது எவ்வாறு? மூன்றாவது கேள்வி, நேர்வழியில் செல்ல வேண்டும், ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு பொருளாதார தடையும் குடும்பத்தார்களின் தடையும் இன்னும் முன்னோர்களின் தடையும் இருக்குமானால் அவர்கள் இந்த பாதையில் விரும்பிய வழியில் பயணிப்பதற்கு ஊக்கப்படுத்துகின்ற வழிமுறை எது? இந்த மூணு கேள்வி. நம்ம முதல்ல நிறைய வகுப்புகளில் கேட்ட மாதிரி தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், வாழ்க்கை என்பது, வாழ்க்கையின் சுகங்கள் என்பது, அதனுடைய வளமை, அதனுடைய அழகு என்பது நம்முடைய நேர்த்தியான விருப்பங்களில் அமைந்திருக்கிறது. நேர்த்தியான விருப்பங்கள், அந்த விருப்பங்கள் சரிவர அமைந்து விட்டால் அதற்குரிய செயல்பாடுகள் தானே வந்து அமையும். ஆகவே இறைவன் மீது அல்லது யார் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை நடத்துகிறாரோ நடத்துகிறதோ அதன் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய பொறுப்புகள் யாவற்றையும் அதனிடமே ஒப்படைத்துவிட்டு தான் என்ன விரும்புகிறோம் என்பதை தெளிவாக அறிந்து அந்த விருப்பத்தின் வழியில் தன் உள்ளத்தை நிலைநிறுத்தி அந்த விருப்பம் நிறைவேறும் வரை தன்னுடைய நெஞ்சத்தில் அந்த விருப்பத்தை நிலையாக நிறுத்தி பொறுமையுடன் தன்னுடைய காரியங்களை யார் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த விருப்பம் அமைகின்ற வழி தானே ஏற்படுகிறது. அதன் வழியில் அவர்கள் செயல்படுகிறார்கள். தங்களுடைய விருப்பத்தை பறைசாற்றி கொண்டு எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு நான் இவ்வாறு விரும்புகிறேன், இவ்வாறு ஆசைப்படுகிறேன், இது நடக்க வேண்டும், இதற்குண்டான வழிமுறைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன், தேடிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு சரியான வழி புலப்படவில்லை என்றெல்லாம் வெளியில் கூறி தெரிந்து கொண்டிருப்பது அந்த விருப்பத்தை தடை செய்வதாகும். அது நிறைவேறுகின்ற வழிமுறைகளை நாமே அடைப்பதாகும். அவ்வாறு இல்லாமல் உள்ளத்தில் அதை தேக்குவதாகும், அந்த விருப்பத்தை தேக்குவதாகும். நாம் விரும்பியது எதுவாக இருந்த பொழுதிலும் அது நமக்கானது. நமக்கு அது சரிவர நிறைவேறும் பொழுது அதை நாம் அடைகின்ற காலத்தில் அதை நாமும் அனுபவித்து நல்லவற்றிலிருந்து பிறருக்கும் பங்களிப்பது ஆன்மீக பாதையாகும். ஆகவே எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், தனக்குள் ஏற்படுகின்ற எண்ணங்களை அலசி ஆராய்ந்து
தனக்கு தேவையானதை மட்டும் வைத்து அதன் மீது விருப்பத்தை ஏற்றி எண்ணியபடியே தன் உள்ளத்தில் அதை நிலைநிறுத்துபவர் எண்ணியாங்கு எய்துவர். அந்த எண்ணத்தில் அவர் உறுதியாக இருக்கும் பொழுது, திண்மையாக இருக்கும் பொழுது, திண்ணமாக இருக்கும் பொழுது, அது நிறைவேறிவிட்டது போல எவர் எண்ணுகிறாரோ அவருக்கு அந்த எண்ணம் நிறைவேறுவதாக இருக்கிறது. எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் எண்ணிய க்ஷணத்தில் அதை தனக்குள் தேக்கி அதை வளர்த்து அது நடந்து முடிந்துவிட்டதைப் போல ஒரு நிலைமைக்கு நம்முடைய மனதை நாம் ஆட்படுத்த வேண்டும். நடந்து முடிந்துவிட்டதைப் போல யார் ஒரு எண்ணத்தை ஏற்கவில்லையோ, இனிமேல்தான் அது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு அந்த எண்ணம் தள்ளிப்போம். எதை எண்ணிய பொழுதிலும் அதை நடந்து முடிந்துவிட்டதைப் போல யார் வாழ்கிறாரோ அவருக்கு அந்த எண்ணம் நிச்சயமாக தன்னுடைய பலனை அதி சீக்கிரத்தில் பங்களிப்பதாக இருக்கிறது. ஆகவே எண்ணிய எண்ணி ஆங்கு எய்துவர், எண்ணியதை எண்ணியதைப் போலவே அங்கு எய்துவார்கள் யாரென்றால் தன்னுடைய எண்ணத்தில் திண்ணமாக இருப்பவர்கள், தீர்மானமாக இருப்பவர்கள், எந்த சந்தேகமும் இல்லாமல் இருப்பவர்கள், யாருடைய உதவியும் நாடாமல் இருப்பவர்கள், சிபாரிசுகளை தேடாமல் இருப்பவர்கள், நிறைவேற்றும் வழிமுறைகளை ஆராயாது இருப்பவர்கள். அந்த வழிமுறைகள் அவர்களுக்கு தானே அமையும். என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறை அவர்களுக்கு தானே அமையும், குறிப்புகள் கிடைக்கும், அவர்கள் செயல்படுவார்கள். ஆகவே விரும்பிய வாழ்க்கையை விருப்பத்தின் அளவில் நிறுத்திவிடாமல் யார் செயல்பாடுகளில் காட்டுகிறார்களோ தனக்கு ஏற்பட்ட வழிமுறைகளை நன்கு தெளிந்து அதனுடைய வழிகளில் செயல்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் எண்ணிய எண்ணியவாறு ஏதும் எய்துவார்கள். வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு. உயர்வு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏற்படுகின்ற உள்ளத்தின் நிலைப்பாடுகள். அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள், உள்ளத்திலிருந்து எது வெளிப்படுகிறதோ அது அவர்களை உயர்வுபடுத்தும். நல்லவற்றில் அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை நிலைநிறுத்தினால், நல்லவற்றை சிந்தித்தால் நல்லது நிச்சயமாக நடைபெறும், அவர்கள் அதில் உயர்வார்கள். தீயது நினைத்தால் தீயதில் உயர்வார்கள், தீயது உயர்ந்து கொண்டே போகும். ஆகவே வெள்ளத்தணையது மலர் நீட்டம் மாந்தர்தும் உள்ளத்தணையது உயர்வு. ஆகவே நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். என்ன விரும்புகிறோமோ அதில் எந்த குழப்பத்தையும் நாமே ஏற்படுத்திவிடக்கூடாது. தற்போதைய நிலை பலகீனமாக இருந்தாலும், நாம் ஏழ்மையாக இருந்தாலும், அல்லது நாம் எந்த குழப்பத்தில் இருந்தாலும், சந்தேகத்தில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், இடர்பாடுகளில் இருந்தாலும், நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த க்ஷணத்தில் நாம் விரும்புகின்ற எண்ணம் நமக்கானது. அது நிச்சயமாக நமக்குள் தோன்றியிருக்கிறது, அது உருவாகிறது. அது நிச்சயமாக உலகத்தில் ஒரு உருவமாக ஆகி நமக்கு நிச்சயமாக கிடைப்பதாகவும் இருக்கிறது. ஆகவே நாம் எண்ணுகின்ற எண்ணம் வலுவானதாக ஆகும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். எண்ணிய உடனேயே எனக்கு எப்படி வரலாம் நடக்கும், நான் எப்படி இதை அடைவேன், எனக்கு வலு இல்லையே, எனக்கு செய்யக்கூடிய திறமை இல்லையே என்றெல்லாம் எண்ணி அந்த எண்ணத்தை குழப்பக்கூடாது. நம் உள்ளத்தில் தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் வலுவானதாகவே பிறக்கிறது. அதை நாம் நம்முடைய தற்கால சூழ்நிலையை வைத்து பலகீனப்படுத்திவிடக்கூடாது. ஆகவே எண்ணுவதில் திண்ணமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு எண்ணம் தோன்றினாலும் அது நம்முடைய நன்மைக்காக என்று எண்ணும் பொழுது நாம் அதை பத்திரப்படுத்த வேண்டும். குறை சொல்லுதல், கோள்மூட்டுதல், இன்னும் பிறரை வஞ்சித்தல், கேவலப்படுத்துதல், அவர்களை வைதல், இவ்வாறான எண்ணங்கள் தோன்றும் பொழுது அதை நாம் விடுதலை செய்துவிட வேண்டும். அதில் நாம் நம்முடைய அபிலாஷைகளை அல்லது நம்முடைய ஒரு ருசியை அதில் அடையக்கூடாது. அவர்களை வைவதன் மூலம், திட்டுவதன் மூலம், அவர்களை பற்றி புறங்கூறுவதன் மூலம், பொய் பேசுவதன் மூலம், அடுக்கடுக்காய் கெட்ட வார்த்தைகளால் அவர்களை அர்ச்சனை செய்வதன் மூலம் நாம் நம்முடைய மனதை திருப்திப்படுத்த முயலக்கூடாது. இது நம்முடைய வாழ்வின் விருப்பங்களை வெகு தொலைவில் கொண்டு சேர்த்துவிடும். சாதாரண ஒரு சின்ன விஷயம், சின்ன விருப்பம் கூட நமக்கு நிறைவேறாது. நாம் ஒன்று ஒரு நல்லதை விரும்புகிறோம் என்றால் அந்த நல்லதை மட்டும் நாம் நம்முடைய மனதில் தேக்கி வைக்க வேண்டும்.
நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு சாதக பாதகமாக நடக்கும் பொழுது, சாதகமாக நடக்கும் பொழுது மகிழ்வதும் பாதகமாக நடக்கும் பொழுது எரிச்சல் அடைவதும் கூடாது. சாதகமாக நடக்கும் பொழுது நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும், பாதகமாக நடக்கும்போது மன்னிப்போடு இருக்க வேண்டும். ஆகவே இந்த குணம் வளர வேண்டும், மன்னிக்கும் குணம் வளர வேண்டும். நாம் ஒருவரை மன்னிக்கிறோம் என்றால் நாம் அவரை ஆண்டவனிடம் ஒப்படைத்து விடுகிறோம் என்று பொருள். ஆகவே இறைவன் அவரை பார்த்து கொள்வான். ஏதோ ஒரு நன்மை அவரிடம் இருப்பதன் காரணமாகவே அவரையும் நல்ல நிலைமையில் இறைவன் வைத்திருக்கிறான். நாம் யாரை வெறுப்போடு பார்க்கிறோமோ, வெறுப்போடு பேசுகிறோமோ, நமக்கு யாரை பிடிக்கவில்லையோ அவர்களையும் இறைவன் வாழ வைத்து கொண்டிருக்கிறான் என்பதன் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். படிப்படியாக இதில் நாம் வளர வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே நம்முடைய உள்ளத்தை நாம் தடை செய்ய முயன்றால் நமக்கு மிகவும் வலிக்கும். ஒருவர் மீது கோபம் வருகிறது, சில தீய வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் என்றால் அதன் மூலம் நம்முடைய மனம் ஆறுதல் அடைவதை நாம் காண்கிறோம். ஆனால் அந்த ஆறுதல் உண்மையானதல்ல. அது நம்முடைய தேவைகளை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய ஆசைகளை கொன்றுவிடும். ஆக இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எண்ணுவதை திண்ணமாக எண்ண வேண்டும். திண்ணமாக என்பது நம்முடைய உள்ளத்தில் அது நிச்சயமாக தங்குவதாக இருக்க வேண்டும். நினைத்து மறந்துவிடக்கூடாது. என்ன எண்ணினோம் என்பது கூட தெரியாமல் நாம் இருந்து விடக்கூடாது. நாம் விரும்புவதை நாம் பத்திரப்படுத்த வேண்டும், பதுக்க வேண்டும், தேக்க வேண்டும், அதன் மீது வாழ வேண்டும். அதை அடைந்து விட்டதை போல நாம் மகிழ வேண்டும். நாம் அந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் நினைத்தது நினைத்தவாறே நமக்கு நிச்சயமாக நடப்பதாக இருக்கிறது. நாம் எண்ணிய உடனேயே அந்த எண்ணம் நமக்காக நிறைவேறிவிட்டது என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த எண்ணம் நிறைவேறிவிட்டது, அதை நாம் கொன்றொழிக்கிறோம். எவ்வாறு என்றால் பிறர் மீது வசைப்பாடுவதும் குற்றம் கூறுவதும், அவர் நமக்கு சரியாக தன்னுடைய கடமையை செய்யவில்லை, அவர் இவ்வாறு நடக்கிறார், நம்மை அசிங்கப்படுத்தி விட்டார், கேவலப்படுத்தி விட்டார் என்றெல்லாம் நாம் பிறர் மீது கூறுகின்ற குற்றச்சாட்டுகள் தான் நம்மை வறுமைக்கு உள்ளாக்குகிறது தவிர, நம்மையும் கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறது தவிர அது அவ்வாறு இல்லை. அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும்பொழுது நம்முடைய விருப்பத்தை மட்டுமே நாம் பிரதானமாக கொள்ள வேண்டும். பிறன் பொருளில் ஆசை கொள்வதும், அவர்கள் அதை தரவில்லை, தர வேண்டிய பங்கை தரவில்லை, கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லை என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. பெரும்பாலும் மனித சமூகம் துன்பத்தில் இருப்பதற்கு காரணம் பங்கு தரவில்லை, அது தரவில்லை, சரியாக பேசவில்லை, கேவலப்படுத்தி விட்டார்கள், அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று தங்களை பரிசுத்தவர்களாக ஆக்கிக்கொண்டு பிறரை பகிரங்கமாக குற்றம் சொல்லிக்கொண்டு நாம் தெரிகிறோம். இது ஒன்று போது நம்முடைய வாழ்க்கையை வறுமையாக்க, கேவலமாக்க, ஒரு சூதாட்டமாக நம்முடைய வாழ்க்கையை காணாமல் போய்விடும். இது மிகவும் கொடியது. ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய உள்ளத்தில் பிறரை பற்றி அவதூறுகள் தோன்றும் பொழுதெல்லாம் நாம் மன்னிப்பு கோரி மீள வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல, திரும்ப திரும்ப இது வந்து கொண்டே இருக்கும். நம்மை சீண்டி பார்ப்பார்கள், நம்மை ஆழ்ந்து காயப்படுத்துவார்கள், நம் மீது ஒசை வார்த்தைகளை போடுவார்கள், செய்யாதை கொண்டு திட்டுவார்கள். இதுவெல்லாம் நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்கான பாதைகளாக, படிக்கட்டுகளாக அமைத்து கொள்ள வேண்டும். தவிர கேடுடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களை வசைப்பாடுவதும் திட்டுவதும் இவ்வாறு செய்து கொண்டிருந்தால் ஏவற்றை தவிர நமக்கு நடக்காது. இதில் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி எண்ணியா எண்ணியாங்க ஏதுவர் எண்ணியதை அழகாக எண்ண வேண்டும். எண்ணிய எண்ணம் அழகானதாக இருந்தால் அது நடந்து முடிந்து விட்டதைப் போல நீங்கள் எண்ணும் பொழுதெல்லாம் அது உங்களுக்காக ஆகிவிடுகிறது. ஆகிய இறைவன் ஒரு எண்ணத்தை உங்கள் உள்ளத்தில் போடுகிறான் என்றால், வெளிப்படுத்துகிறான் என்றால், தோற்றுவிக்கிறான் என்றால் நீங்கள் அந்த எண்ணத்தை கவனித்து பாருங்கள். அது நன்மையானதா தீமையானதா? நன்மையானது என்றால் அது இறைப்புறத்திலிருந்து வருவதாக இருக்கிறது, அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு வளமை சேர்க்கிறது. தீயதாக இருந்தால் அது காற்றிலிருந்து உங்களுக்குள் நுழைகிறது, பிறருடைய மனோ இச்சைகளிலிருந்து உங்களுக்குள் நுழைகிறது, அது உங்களை தூண்டுகிறது, உங்களை தவறான பாதையில் செலுத்துகிறது. சாத்தான் இந்த வேதத்தை ஓதுகிறது. ஆகவே அதன் மீது நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியது இது ஒன்று தான், நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறாததற்கு காரணம் நாம் அசுத்தமான எண்ணங்களை கொண்டிருக்கிறோம். அசுத்தமான எண்ணங்களினிடையே நிச்சயமாக நல்ல எண்ணங்களை வளர்த்தெடுக்க முடியாது. அசுத்தமான எண்ணங்களிலிருந்து நாம் விலக வேண்டும். அதற்கு ஒரே வழி மன்னிப்பு கேட்டு மீளுதல் வேண்டும். நம்மை சுற்றியிருப்பவர்கள் நம்மை எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பதை கொண்டு நாம் எரிதும் வெறுப்படைகிறோம், கோபம் கொள்கிறோம். உறவினர்கள் மீது நாம் பெரும் வெறுப்பாக இருக்கிறோம். அவர்கள் சரியில்லை என்று ஒரே போடாக குற்றச்சாட்டுகளை அவர்கள் மீது வீசி விடுகிறோம். அவர்கள் தெரிந்திருக்கக்கூடும் என்பதை கூட நாம் அறிவதில்லை. இதுவெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையின் துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறதே தவிர
மற்றபடி நமக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் அழகானது. நன்மையான எண்ணங்கள் யாவும் இறைப்புறத்திலிருந்து வருகிறது. அது நிச்சயம் நிறைவேறுவதாயும் இருக்கிறது. நிறைவேறிய நிலையிலேயே அது உங்களுக்கு படைக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் விரும்பி எது ஒன்றிலுமிருந்து நீங்கள் கிடைக்காமல் விடப்பட மாட்டீர்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். என்னேனும் ஒரு நாள் நீங்கள் விரும்பியதை நீங்கள் உங்கள் கைகளில் கண்களில் பார்ப்பீர்கள். அதை நீங்கள் அனுபவிக்கும் செய்வீர்கள். காலம் தள்ளி போனதற்கு காரணம் அந்த எண்ணத்தை நீங்கள் அசிங்கப்படுத்தியதன் விளைவாக, அதை துண்டாடியதன் விளைவாக, சிதைத்ததின் விளைவாக ஏற்பட்டதே தவிர அந்த எண்ணத்தின் மீது நீங்கள் வாழவில்லை என்று பொருள். நல்ல எண்ணங்களின் மீது வாழ்தல் வேண்டும். ஆகவே உள்ளத்தனையது உயர்வு. உள்ளத்தில் எத்தனை அழகான உயர்வான விஷயங்களை செய்திகளை நீங்கள் சிந்திக்கிறீர்களோ அதனளவில் வாழ்க்கை உயர்ந்து போகும். தற்போதைய வாழ்க்கை எத்தனை சிக்கலானதாக இருந்தாலும், கீழ்மையானதாக இருந்தாலும், வறுமையானதாக இருந்தாலும், இப்பொழுது விழித்துக் கொள்ளுங்கள். இந்த விழிப்புணர்வு அவசியம். இதே விழிப்புணர்வு தற்போதைய வாழ்க்கையை வைத்து கொண்டு எந்த நேரமும் சந்தேகத்திலும், எப்படி முன்னேறப் போகிறோமோ, என்ன செய்யப் போகிறோமோ, எதை உண்ணுவோமோ, எதை குடிப்போமோ, என்ன உடுத்துவோமோ என்றெல்லாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய வேலை அல்ல. இதுகாலம் நிகழ்ந்தவை நம்முடைய தவறான நடவடிக்கைகளால் நிகழ்ந்து விட்டது. இனி நிகழ்வது நிச்சயமாக நமக்கு நன்மையாக நிகழும். அது நாம் நம்முடைய வாழ்க்கையை பெறுவோம், வளமையை பெறுவோம், சுகத்தை பெறுவோம், மகிழ்ச்சியை பெறுவோம் என்று நம்முடைய மனதை நாம் திடமாக வைத்து கொண்டிருப்போமானால், நாம் எண்ணியவை நடந்து விட்டதைப் போல நாம் மகிழ்ச்சி கொள்வோமானால் அது நடந்தே முடிந்துவிடும். அதி சீக்கிரத்தில் இறைவன் தன் அத்தாட்சிகளை பல கோணங்களிலிருந்து உங்களுக்கு காண்பிப்பான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய துன்பத்திற்கு காரணம் குறை சொல்லுதல், பிறர் மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுதல், தவறான வார்த்தைகளை பிரயோகித்தல், இவையெல்லாம் நம்முடைய நல்வாழ்க்கையை போக்கிவிடும். அவர்கள் நம்மை சீண்டுவார்கள், கொடிய வார்த்தைகளை பேசுவார்கள், நம்மை பற்றி தவறான கருத்துக்களை பரப்புவார்கள். இருக்கட்டும், இது நம்முடைய பழைய பாவங்களுக்கு மன்னிப்பாக ஆகிவிடும். ஒருவர் நம்மை தரக்குறைவாக நடத்துகிறார் என்றால், நாம் இந்த சூழ்நிலையில் நாம் அதை பொறுத்து கொண்டால், பொறுமையாளராக நாம் இருந்துவிட்டால், அது பிறருடைய பழிச்சொற்கள், இட்டுக்கட்டிய பேச்சுக்கள், இன்னும் கொடூரமான வார்த்தைகள், கொடிய பேச்சுகள் இவையாவும் பழைய பாவங்களுக்கு மன்னிப்பாக மாறிவிடும். இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் மீது பொறுமையாக இருந்து விடுங்கள். யார் தூற்றுகிறார்களோ அவர்கள் மீது பொறுமையாக இருங்கள். இதுதான் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அழகிய நன்மைகளை கொண்டு தீமைகளை தடுத்து கொள்ளுங்கள். அழகிய நன்மைகளை கொண்டு தீமைகளை தடுத்து கொள்ளுங்கள். இதில் கவனமாக இருக்கலாம். அழகிய நன்மைகள், நன்மைகளில் அழகிய நன்மைகளை கொண்டு தீமைகளை தடுத்து கொள்ள வேண்டும். அழகிய நன்மைகள்னால் எது? பொறுமையாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஒருத்தர் மீது அவர்களுக்காக மன்னிப்பும் கேட்கணும். எனக்கும் அவருக்குமான உறவில் இடையில் அந்த உறவுகளில் சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவாயாக நிறைவனே. எங்கள் உறவை அழகாக்குவாயாக, நேர்த்தியாக்குவாயாக. உன் புறத்தில் அவர்களை திருப்பிக் கொள்வாயாக, என்னையும் உன் புறத்தில் திருப்புவாயாக நிறைவனேன்னு அழகிய நன்மைகளை கொண்டு தீமைகளை தடுத்து கொள்ள வேண்டும். இப்போ புரியுதுல்ல? நம்முடைய வறுமைக்கு துன்பத்துக்கெல்லாம் காரணம் நம்முடைய நடவடிக்கைகள், நாம் எண்ணுகின்ற கேடான எண்ணங்கள், பிறர் பற்றிய பழிகூறல்கள், இன்சொற்கள் இருக்க வன்சொற்கள் பேசுவது, இன்னாத கூறுவது, பொறாமை கொள்வது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய தோல்விகளுக்கு மிக பெரும் காரணம். இதிலிருந்து விலகிக்கிறோம். சரியா? இப்போ விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளை இருந்து விலகுவது எவ்வாறு? இது ஏற்கனவே போன வாரம் அவர் இதே கேள்வி தான் கேட்டார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நம்மீது எப்பொழுதுமே நிகழ்வதில்லை. விரும்பத்தகாத நிகழ்வுகள் நீங்கள் விரும்பவில்லை என்றால் அது விரும்பத்தகாதது அல்ல. உங்களுடைய செயல்பாடுகளின் காரணமாகவே ஒவ்வொரு நிகழ்வும் உங்கள் மீது நிகழ்த்தப்படுகிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு கூலி, நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அதற்கு கூலி, நீங்கள் என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அதற்கு கூலி.
ஆகவே ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுடைய தொடர்பு இல்லாமல் நிகழ்வது இல்லை. அதை நீங்கள் ஆராய்ந்து கவனித்து பார்க்க வேண்டும். நமக்குள் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடக்கிறது என்றால் அந்த விதையை விதைத்தவர் நாம். அது வளர்ந்து அது விரும்பத்தகாத ஒன்றாக நம் மீது விழுகிறது. பிறரை பற்றி தரக்குறைவாக நினைப்பது அவர்கள் விரும்ப மாட்டார்கள். நாம் அதை விரும்புகிறோம். பிறரை பற்றி கோள் சொல்வது, குறை சொல்வது, இன்னும் கேடு விளைப்பது, இவையெல்லாம் நாம் விரும்புகிறோம் ஒரு குறிப்புக்காக, ஒரு உதாரணத்துக்காக. இந்த விதியை நாம் இன்று விதைத்தால் நம்மீது வெறுப்பை கக்குகின்ற மனிதர்கள் நமக்காக தோன்றுவார்கள். நாம் யார் மீது வெறுப்பை கக்கினோமோ, யார் மீது குறை சொன்னோமோ, அவர்கள் காதுகளுக்கு அது செல்லவில்லை என்றாலும் இந்த விதியை விதைத்ததன் காரணமாக நம்மீது வெறுப்பை கக்குகிற மனிதர்களும் குறை சொல்கிற மனிதர்களும் நம் கண்முன்னே தோன்றுவார்கள். விரும்பத்தகாததாய் அது இருக்கும். கேடு என்பது எப்பொழுதுமே விரும்பத்தகாத ஒன்று. அதை பிறருக்கு நீங்கள் நினைத்தாலும் அது விரும்பத்தகாத ஒன்று தான். ஆகவே எந்த ஒரு நோய் ஏற்படுகிறது என்றாலும் அதனுடைய முனை, அதனுடைய நுனி உங்களிடம் இருக்கிறது. அதனுடைய ஒரு விதை உங்களிடம் இருக்கிறது. அது வளர்கிறது, அது தன்னுடைய பங்களிப்பை தருகிறது. அதிலிருந்து விலகுவது எவ்வாறு? ஆகவே உங்களுடைய செயல்களுக்கல்லாத கூலி இல்லை. நிச்சயமாக நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். நடப்பது யாவும் உங்களுடைய கைகள் சம்பாதத்தின் விளைவாகத்தான் நடக்கிறது என்பதன் மீது ஆணித்தரமாக நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நல்லவை நடக்கும் பொழுது அது நான் விளைத்தது என்று நீங்கள் கூறக்கூடாது. உங்களுக்கான நன்மைகள் யாவும் தான் தோன்றிகள். உங்களுக்கான நன்மைகள் யாவும் தான் தோன்றிகள். அவை தானாக இறைப்புறத்தில் உங்களுக்கு பங்களிப்பாக வருகிறது. அது நீங்கள் எந்த உரிமையும் பாராட்ட முடியாது. இது என் செயலால் விளைந்தது என்று உரிமை பாராட்ட முடியாது. ஆனால் நீங்கள் நன்மைகளை செய்வதனால் சில நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நன்மைகளை பிறருக்கு செய்வதன் மூலமாக, நினைப்பதன் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நன்மை நீங்கள் சம்பாதித்தது. நிறைய நன்மைகள் தானாகவே வரும். நிறைய நன்மைகள் உங்களுக்கு தானாகவே தேடி வரும். பல காலங்களில் அது வந்திருக்கும். அது தான் தோன்றிகள். அது எரிபுறத்திலிருந்து ஒரு பங்களிப்பாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பங்கு நீங்கள் படைக்கப்பட்டதின் காரணமாகவே பல நன்மைகளை நீங்கள் ஆட்படுத்தப்படுவீர்கள். நிறைய நன்மைகள் உங்களை தொடர்ந்து வரும். நீங்கள் எண்ணிராத புறத்திலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்வீர்கள். இவையெல்லாம் எரிபுறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பங்களிப்பாக வரும். அது நீங்கள் இது நான் செய்ததின் காரணமாக, என்னுடைய செயலின் காரணமாக, என்னுடைய திறமையின் காரணமாக எனக்கு கிடைத்தது என்றெல்லாம் நீங்கள் இறைவனை அவதூறு பேசக்கூடாது. தானாக கிடைக்கின்ற நன்மைகளுக்கு நீங்கள் நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும். திடீரென்று நீங்கள் சாலையில் போய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உதவி நீங்கள் எண்ணிராத நேரத்தில் கிடைத்தால் அது உங்களுடைய எதிர்காலத்திற்காக இறைவன் தருவது. அதன் மீது நான் நன்மைகளை செய்ததன் காரணமாகத்தான் இது வந்திருக்கிறது என்று உரிமை பாராட்டக்கூடாது. எதிர்பாராத உதவிகள், தான் தோன்றியான உதவிகள், நீங்கள் நினைத்து பார்த்திராத உதவிகள், இவையாவும் உங்களுக்கான இறைவனுடைய பங்குகள், பங்களிப்புகள். ஒரு பங்கு அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். அதை நீங்கள் அனுபவித்து பிறருக்குமானதாக நீங்கள் ஆக்க வேண்டும். நீங்கள் சம்பாதித்த நன்மைகளிலிருந்தும் நீங்களும் வாழ்ந்து பிறருக்கும் ஒரு பங்கை நீங்கள் தர வேண்டும். இது நேர்நிலையான வாழ்க்கை. தீவைகள் நடக்கிறது என்றால் அது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய செயல்களின் காரணமாக மட்டுமே தான். இறைப்புறத்திலிருந்து தீங்குகள் என்றுமே இல்லை. எப்பொழுதுமே இறைப்புறத்திலிருந்து உங்களுக்கு தீங்குகள் இல்லை. இறைவன் தீங்குகளை தருவதும் இல்லை, தண்டிப்பதும் இல்லை. அவன் செய்வதெல்லாம் நீங்கள் செய்வதற்குரிய கூலி தான். நிச்சயமாக நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். இது இறைவனுடைய வாக்காக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கேற்ற கூலி. நன்மைகளை செய்தால் நன்மைகள், தீமைகளை செய்தால் தீமைகள். நன்மைகளை செய்தால் 2 மடங்கு, 10 மடங்கு, 10 மடங்கு நன்மைகள் பெருகும். தீமைகளை செய்தால் தீமைகள் பெருகாது. எந்த அளவிற்கு தீமை செய்தீர்களோ அதே அளவிற்கு மட்டும்தான் நீங்கள் தீமை செய்யப்படுவீர்கள். தீமைகளில் அளவு அதிகரிக்கப்பட்டு உங்களுக்கு தரப்படுவதில்லை.
நீங்கள் எந்த அளவிற்கு தீங்கு செய்தீர்களோ அதே அளவிற்கு தான் உங்களுக்கும் தீங்கு நடக்கும். ஆனால் அதுவே உங்களை முடித்துவிடும். நன்மைகள் அவ்வாறு இல்லை. நன்மைகள் பெருகக்கூடியதாக இருப்பதன் காரணமாக நீங்கள் நன்மைகளை அதிகம் செய்யுங்கள். நன்மைகளை அதிகம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ சில தீமைகளை செய்துவிட்டால் உங்கள் நன்மைகள் இருந்து அது கழித்து கொள்ளப்படும். உடனடியாக நீங்கள் பிடிக்கப்பட மாட்டீர்கள். உங்களுக்கான காலம் அதிகரிக்கப்படும். மன்னிப்பிற்கான காலம் அதிகரிக்கப்படும். உங்களுடைய தீமைகள் நன்மைகளிலிருந்து தீர்வு செய்யப்படும். உங்கள் நன்மைகள் அழியும். தீமைகள் பொறுத்து கொள்ளப்படுவதற்காக நன்மைகளிலிருந்து நீங்கள் அதிகம் இழப்பீர்கள். ஆகவே நீங்கள் அறிந்தோ அறியாமலோ தீமை செய்பவர்கள் தான். நாம் எல்லோரும் அப்படித்தான். ஆகவே நன்மைகளை நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நன்மை செய்வதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நன்மையானவற்றை எண்ணுவதில் நாம் முந்த வேண்டும். இவ்வாறு நாம் நன்மைகளில் முந்திக் கொள்ளும் பொழுது அறிந்தோ அறியாமல் செய்கின்ற தீமைகள் தானே மறைந்து போகும். திட்டமிட்டு தீமைகளை செய்பவர்கள், நன்மைகளை வெறுப்பவர்கள், நிராகரிப்பவர்கள், தீமைகளிலே வாழ பிரியப்படுவர்கள், இவர்களெல்லாம் வேறு. அவர்கள் தீமைகளை தவற அடைய மாட்டார்கள். ஆகவே விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் என்பது எதுவும் இல்லை. விரும்பத்தகாதவற்றை நாம் விதைக்கிறோம், விரும்பத்தகாததை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நிலையிலும் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்காமல், நம்முடைய உள்ளத்தை ஆராயாமல், தெளியாமல், மனம் போன போக்குப்படி நாம் எதில் கற்றிருந்தோமோ அந்த கல்வியை பெரிதாக எடுத்துக்கொண்டு, எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்றெல்லாம் கூறிக்கொண்டு, மறைவானவற்றிலிருந்து வாழ்க்கையை பெற விரும்பாமல் வெளிப்படையானவற்றின் மீது தங்களுடைய மனதை செலுத்துபவர்கள் நிச்சயமாக விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளை அடைவார்கள். மறைவானவற்றின் மீது வாழ்க்கையை தேடுதல் என்பது அற்புதமானது. மறைவானது என்பது உங்கள் கண்களுக்கு புலப்படாது, அறிவுக்கும் புலப்படாது, ஆனால் உங்களால் விரும்ப முடியும். எது ஒன்றின் மீதும் சுகத்தை விரும்ப உங்களால் முடியும். எதை பார்த்தாலும் நான் சுகமாக இருக்க வேண்டும், நன்மையாக நடக்க வேண்டும், நல்லதாக அமைய வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மறைவானது. இதற்கு உருவமில்லை. ஆகவே மறைவானவற்றின் மீது நீங்கள் வாழ்க்கையை விரும்பும் பொழுது நல்ல வார்த்தைகளை நீங்கள் பிரயோகிக்க வேண்டும். நன்மையாக நடக்க வேண்டும் என்று விரும்புவது மறைவானவற்றில் விரும்புவதாகும். நான் இவ்வாறு இதை வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று அதற்கு நீங்கள் உருவம் கொடுத்து விட்டால் அது வெளிப்படையான வாழ்க்கையை விரும்புவதாகும். ஆகிய வெளிப்படையான வாழ்க்கையின் மீது விரும்பத்தகாதவை இருக்கின்றன. மறைவானவற்றின் மீது துன்பம் எப்பொழுதுமே இல்லை. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நம்ம மீது நடக்கிறது என்றால் அதனுடைய முழு பொறுப்பும் நம்முடையதாகும். இறை பொறுத்திலிருந்து எந்த தீங்கும் உங்களை வந்து அடைவதில்லை. நீங்கள் என்ன செய்தீர்களோ அந்த செயல்களுக்குரிய கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நிரப்பமான கூலியாய் நீங்கள் நிரப்பமாக கூலி கொடுக்கப்படுகிறீர்கள். இந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளிலிருந்து இனி நாம் நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் விலக்கிக் கொள்ள முடியாத எந்த ஒரு துன்பத்தையும் இறைவன் நமக்கு தருவதில்லை. நம்மால் விலக்கிக் கொள்ள முடியாத எந்த ஒரு சோதனையும் துன்பத்தையுமோ இறைவன் நமக்கு தருவதே இல்லை. நிச்சயமாக அதை நம்மால் விலக்கிக் கொள்ள முடியும். சான்றோர்களின் அருகாமையில் இருந்து, அறிந்தவர்களை கேட்டறிந்து, நல்லோர்களின் கூட்டத்தில் சேர்ந்து, பணிவோடு இருந்து, பணிவிடை செய்து, மனிதர்களுக்குரிய உதவிகளை செய்து, நிச்சயமாக நம்முடைய துன்பங்களை நம்மால் விலக்கிக் கொள்ள முடியும். எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதை விலக்கிக் கொள்ள முடியாத அளவு துன்பத்தை இறைவன் தருவதே இல்லை என்பதன் மீது நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். உங்களால் நிச்சயமாக அதை விலக்கிக் கொள்ள முடியும். ஆகவே உங்களுடைய துன்பங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் அந்த துன்பம், அது ஏன் நம்மை வந்து அடைகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும், காரணம் புரியவில்லையா, இனி அது வர வேண்டாம், இந்த துன்பம் என்னை தொடர வேண்டாம், ஏன் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை, இது இனிமேல் நடக்க வேண்டாம் என்று உங்களால் விரும்ப முடியும். இது இனிமேல் நடக்க வேண்டாம், இறைவனை என்னை மன்னித்துவிடு, என்னை நேர்வழியில் ஆக்குவாயாக, பொறுமையாளர்கள் என்னை ஆக்குவாயாக என்று நீங்கள் விரும்பும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய துன்பம் விலக்கப்படும். அல்லது இது ஏன் வந்தது என்று நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் அதை விலக்கிக் கொள்ளுங்கள். இப்போ எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, குடிக்கிறார்கள், சிகரெட் பிடிக்கிறார்கள், போதை உட்கொள்கிறார்கள். இதெல்லாம் அவர்கள் செய்வதன் காரணமாக பல துன்பங்களை பிற்காலத்தில் அடைவார்கள். இது ஏன் வந்தது என்று அவர்களால் கேட்க முடியாது. அவர்களுக்கு தெரியும், நான் இவ்வாறு குடித்தேன், சிகரெட் பிடித்தேன், போதை அடித்தேன்
என்னை இந்த துன்பம் பற்றிவிட்டது பற்றிக்கொண்டது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த துன்பம் வராமல் அவர்களால் விளக்க முடியும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக இந்த கேடான பழக்கங்களிலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். அல்லது எண்ணீராத புறத்திலிருந்து இதுவரை நாம் எண்ணீராத இடத்திலிருந்து சோதனைகள் வந்திருக்கிறது என்றால், துன்பங்கள் வந்திருக்கிறது என்றால், நாம் எங்கோ ஒரு விதை தவறாக விதைத்திருக்கிறோம். எண்ணத்தின் அளவில் அல்லது உடலின் அளவில் மனதின் அளவில் வார்த்தையின் அளவில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு துன்பத்தை நாம் விதைத்திருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விதைத்த இடம் தெரியவில்லை, ஆனால் அறுவடை நம் கைக்கு வந்துவிட்டது. உயிர் உடம்பு முழுதும் உறைகிறது, உயிர் உடம்பு முழுதும் உறைகிறது இல்லையா? ஆகவே நாம் பிறருக்கு எந்த தீங்கை செய்தாலும், கைகளை கொண்டு செய்தாலும், மனதை கொண்டு செய்தாலும், வார்த்தைகளை கொண்டு செய்தாலும் அவருடைய உயிருக்கு தீங்கு விளைவிக்கிறோம். இப்போ கையில் அடிபட்டுச்சுன்னா உயிர் போகுது வலின்னு சொல்கிறோம்ல, கையில் அடிபட்டுச்சுன்னா வலி உயிர் போகுதுன்னு. இப்போ கையில் உயிர் இருக்குது இல்லை, கால் அடிபட்டுச்சுன்னா வலி உயிர் போகுதுன்னு சொல்கிறோம். எதுக்கத்தாலும் வலி உயிர் போகுது தானே சொல்கிறோம். அப்போ எங்கே எது நடந்தாலும், வயிறு வலி வந்தாலும், எது வந்தாலும் உயிர் போகுது. ஒரு மன துன்பம் வந்துருச்சு, தாங்க முடியலப்போ, உயிர் போகிற மாதிரி இருக்குப்பான்னு சொல்கிறோம் இல்லை. எது நடந்தாலும் உயிர் போகுதுன்றோம், மனசு வலித்தாலும் உடம்பு வலித்தாலும் உயிர் போகுதுன்னு சொல்லுவோம். ஆகவே உடலால் செய்த துன்பங்களும் மனதால் செய்த துன்பங்களும் ஒன்று தான். ஒரு கல்லெடுத்து ஒருத்தனை அடிக்கிறதும் ஒரு வார்த்தையை கொண்டு ஒருத்தனை அடிக்கிறதும் வேறு வேறு கிடையாது. ஆகவே மனமொழிமைகளால் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு துன்பமும் பிறர் உயிருக்கு நீங்கள் இயற்றுகின்ற துன்பமாகும். அது நீங்கள் எந்தோ ஒரு இடத்தில், எங்கோ ஒரு இடத்தில் உங்களுடைய பெருமைகளை கொண்டோ அல்லது உங்களுடைய அறியாமை கொண்டோ நீங்கள் அந்த தீங்களை விதைத்திருக்கக்கூடும். எந்த மூலையில் விதைத்திருந்தாலும் அது உங்களிடமிருந்து அறுவடை ஆகிவிடும். அது உங்களை பற்றும், பீடிக்கும். இது ஊழ் என்று பொருள், ஊழ்வினை, முன்பு செய்த வினை. அது உங்களை வந்து பற்றும். அப்படி பற்றும் பொழுது உங்களுக்கு காரணம் தெரியாது, எனக்கேன்னு இது வருகிறது, நான் என்ன செய்தேன், யாருக்கும் எந்த துன்பமும் செய்யவில்லையே, கடவுளுக்கு கண்ணில் என்றெல்லாம் நீங்கள் கூறுவீர்கள் என்றால் நீங்கள் மீண்டும் அந்த துன்பத்தில் புரட்டப்படுவீர்கள், மீண்டும் மீண்டும் அந்த துன்பத்தில் நுழைக்கப்படுவீர்கள். உங்களுடைய தோள்கள் கறுக்கப்படும், நிச்சயமாக தீய உணவுகள் உங்களுக்கு தரப்படும், நீங்கள் அது உண்ணும் நிலைக்கு உங்களை ஆட்படுத்திக் கொள்வீர்கள். ஆகவே எனக்கு இது ஏன் நிகழ்ந்தது, நான் எந்த பாவமும் செய்யவில்லை என்று உங்களை பரிசுத்தவான்களாக எண்ணிக்கொள்ளக்கூடாது, இது இறை விரோதமாகும். ஆகவே நம்ம எந்த தீங்கு வந்து நம்மை அடைந்த பொழுதிலும் இதன் காரணம் தெரிந்து தெரியாமலோ நானாக இருக்கிறேன், தீங்குகள் வந்து அடைவதெல்லாம் என் கைகள் செய்த முன்வினையின் காரணமாகத்தான் என்பதை நாம் அறிந்து மன்னிப்பு கோர வேண்டும். நன்மை வந்து அடையுமானால் இறைவனுக்கு நன்றி உணர்வோடு நிச்சயமாக எல்லா பெருமைகளையும் விடுத்த நிலையில் பணிவோடு இருக்க வேண்டும். ஆனால் விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடக்கிறதே என்று நீங்கள் ஆதங்கப்பட வேண்டாம். அதை விலக்கிக் கொள்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் நீங்கள் விரும்ப வேண்டும். உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் இனி இது வரக்கூடாது, இனி தொடரக்கூடாது என்று நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும். இனி மனிதர்களை புறம் பேசுவதோ, மனிதர்களை விட்டு முகம் திருப்பதோ, மனிதர்களுக்கு எதிராக நடப்பதோ, அவன் சாதாரண மனிதன், அவன் கூலிக்காரன், அவன் வண்டி ஓட்டி, அவன் குப்பைக்காரன் என்றெல்லாம் மனிதர்களை ஏளனமாக பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் என்ன தகுதி இருக்கிறது, என்னிடம் பேசுவதற்கு நீ யார் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த மனிதனுடைய பேச்சும் உயர்வானதாக இருக்கும் பொழுது உயர்வானதை தருகிறது, கீழ்மையானதாக இருக்கும் பொழுது கீழ்மையானதை தருகிறது. ஆகவே நாம் உயர்வானதையே பேச வேண்டும், உயர்வானதையும் நினைக்க வேண்டும் என்பது மீது நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் உங்கள் மீது நடக்கிறது என்றால் இனி அது நடக்க வேண்டாம் என்று ஒற்றை வரியில் அதை முடித்து விடுங்கள். அதன் மீது எண்ணங்களை பரப்பிக்கொண்டு உங்களை நீங்கள் பரிசுத்தவான்களாக எண்ணிக்கொண்டு இறைவிரோதமான பேச்சுக்களை பேசிக்கொண்டு தெரிய வேண்டாம். நடந்து முடிஞ்சுவிட்டது, இனி அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை, அதை நீக்குவதற்கும் யாரும் இல்லை. இறைவனை தவிர கதி இல்லை. இறைவன் ஒரு நன்மையை செய்தால் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுகிறான். அதே ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என்று கூறுகிறான். அவ்வாறல்ல, அவன் அனாதைகளை விரட்டுகிறான், ஏழைகளுக்கு உணவளிப்பதும் இல்லை, உணவளிக்கும்படி தூண்டுவதும் இல்லை. இதை நாம் கவனப்படுத்த வேண்டும். ஏழைக்கு உணவளிப்பதென்றால் ஒரு சாதாரண மனிதனுக்கும் தெம்பூட்டும் வார்த்தைகளை பேச வேண்டும். அவன் வாழ்க்கைக்கு முன்னேற்றமான வார்த்தைகளினால் அவனை ஆசுவாசப்படுத்த வேண்டும்.
நல்வாழ்க்கை வரும்போது நேர்வழியை திறப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் மீது நாம் மேற்கொள்ள வேண்டும். இறைவனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். நன்றி உணர்வு என்பது உங்களுக்கு எது வழங்கப்பட்டு இருக்கிறதோ அதன் மீது நீங்கள் ஆழ்ந்த அனுபவங்களில் இருப்பது, நன்றாக அனுபவிப்பது. ஒரு வீடு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்து, தூய்மையாக வைத்த நிலையில் ஒழுங்குபடுத்தி அதை நீங்கள் ஆளுதல் வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அது வாடகை வீடு என்றாலும் சரி, இறைவன் என்ன வழங்கியிருக்கிறானோ அதன் மீது நன்றியோடு இருங்கள். எனக்கு இவ்வளவுதான் இருக்கிறது என்று குறைபட்டு கொண்டு தெரிய வேண்டாம். ஆகவே நீங்கள் எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் நிச்சயமாக அது நடைபெறுவதாக இருக்கிறது. அது நடந்து முடிந்துவிட்டதைப் போல நீங்கள் மகிழ்தல் வேண்டும், இறைவனுக்கு நன்றியோடு இருத்தல் வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒன்று. ஆகவே மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது, நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் மறுக்கிறோம். ஆகவே நீங்கள் எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், எதை உண்ணுவோம் என்று அங்கலாய்க்க வேண்டும். நிச்சயமாக இறைவன் யாவருக்கும் தன்னிடமிருந்து நற்பலன்களை அளித்துக் கொண்டே இருக்கிறான். அதை தீயதாக ஆக்கிவிடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். நம்முடைய எண்ணமே நம்முடைய வாழ்க்கையாக நாம் வளர்த்துகிறோம். ஆகவே நம்முடைய எண்ணங்களில் தூய்மையானவற்றை வைத்துக்கொண்டு தீமையானவற்றை நாம் உடனடியாக நரகளை மிதித்தது போல கழிவிட வேண்டும். அதை மீண்டும் மீண்டும் வளர்த்தெடுக்கக்கூடாது. பிறர் பற்றிய புறம் பேசுதலும், கெட்ட வார்த்தைகளை கூறுவதும், வைதலும், வெறுப்புகளை உமிழ்தலும், அவன் இவ்வாறு செய்துவிட்டான், இவ்வாறு செய்துவிட்டான் என்றெல்லாம் கேடான வார்த்தைகளை உதித்து கொண்டு இருப்பதும் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்களை காது தூரத்தில் தள்ளிவிடும். ஏழு கடலுக்கு அடியில் கொண்டு சேர்த்து விடும். நீங்கள் அதை மீட்டெடுக்க முடியாது. ஆகவே சிறந்த எண்ணங்களை மேற்கொள்ளுங்கள். சிறந்த செயல்பாடுகள் உங்களை தேடி வரும். அதன் மீது நீங்கள் செயல்புரியுங்கள். செயல்புரியாதவனுக்கு வாழ்க்கை இல்லை, செயல் செய்தே ஆக வேண்டும். ஆகிய விருப்பங்களை தெளிவாக ஆக்கிவிட்டால் செயல்படும் வழிமுறைகள் தெளிவாக வரும். குற்றம் குறைகளை களைந்து கொள்ளுங்கள். இது மிகவும் அவசியமான ஒன்று. மீண்டும் மீண்டும் நாம் ஞாபகப்படுத்த வேண்டியது, நாம் விலக்கிக் கொள்ள முடியாத எந்த ஒரு துன்பத்தையும் இறைவன் நமக்கு தருவதில்லை. அது விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நம் மீது இறைவன் ஏற்படுத்துவதில்லை, அது நாமே ஏற்படுத்தி கொண்டது. இவ்வாறு நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பொறுப்பேற்றுக் கொண்டவற்றை இறைவனிடம் மன்னிப்பு கோரி நன்மைகளை கொண்டு தீமைகளை மீண்டும் தடுத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு வாழ்க்கையை தெளிவாக நாம் அறிந்த நிலையில் நாம் ஒவ்வொரு க்ஷணப்பொழுதிலும் நன்றி உணர்வோடு வாழ்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்மை மன்னிப்பவனாகவும் நம் மீது பெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். ஆகவே பொறுமையாளர்களை தவிர பாக்கியங்களை அடைவதில்லை, பாக்கியவான்களை தவிர பொறுமையை அடைவதில்லை. இந்த வரி எப்பவுமே தியானம் பண்ணிக்கங்க. பொறுமையாளர்களை தவிர பாக்கியங்களை யாரும் அடைவதில்லை. பாக்கியம்னு என்ன தெரியுமா? சொர்க்கம். எது நினைக்கிறோமோ அது அவ்வாறே அழகிய வாழ்க்கை, மிகவும் சுகமானது, தீங்குகள் இல்லாது, நினைச்ச உடனே கிடைக்கும். அது பாக்கியம். அது நாம் நிச்சயமாக எந்த தீங்குகளையும் காண மாட்டோம். அது பொறுமையாளர்களை தவிர அடைவதில்லை. யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களோட இறைவன் இருக்கிறான். பொறுமையாளர்களை தவிர பாக்கியங்களை அடைவதே இல்லை, பாக்கியவான்களை தவிர பொறுமை அடைவதில்லை. எவன் பாக்கியவானாக இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் பொறுமை சித்திக்கும். ஆகவே நீங்கள் உங்களை சோதித்து கொள்ள வேண்டும். பாக்கியங்களை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பொறுமையாளர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே அந்த பொறுமையை இன்னும் அதிகப்படுத்தி கேளுங்கள். இறைவனிடம் நன்றியோடு இருங்கள். அல்லது பொறுமையாளராக இருக்கிறீர்களா, பாக்கியங்கள் உங்களை நிச்சயமாக தேடி வரும். நீங்கள் முயன்று தோற்றுப்போக வேண்டாம். பொறுமையாளராக இருந்தால் மட்டும் போதுமானது. இது மிகவும் தியானம் செய்ய வேண்டிய ஒரு வரி, ஒரு வசனம். இதை நீங்கள் நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள். மூன்றாவது கேள்வி, நேர்வழியில் செல்ல வேண்டும், ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வேண்டும், இறைவனை அறிந்துணர வேண்டெல்லாம் வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் இருப்பவர்களுக்கு பொருளாதார தடையும் குடும்பத்தார்களின் தடையும் இன்னும் முன்னோர்களின் தடையும் இருக்குமானால் அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கின்ற வழி எது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாரு. முதல்ல வந்து அழைப்பு விடுப்பவர்கள் அந்த வழியில் இருக்க வேண்டும். அழைப்பு யார் விடுக்கிறார்களோ, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய மனிதர்கள் நேர்வழியில் வர வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் நேர்வழியில் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பொருளாதார தடையும்
முக்கியமானதில்லை, அது எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்றும் இல்லை. பொருளாதார தடை இருக்கிறது, இன்று இயங்க முடியவில்லை, இன்று பணமில்லை என்பதன் அளவில் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். பொருளாதாரம் தடையாக இருக்கிறது என்று அதன் மீதே மிகுந்த கவனத்தோடு நாம் இருப்போமேயானால் அந்த பொருள் வரத்து என்பது வெகு தூரமாக போய்விடும். பொருளாதாரம் இல்லை, பொருள் இல்லை என்பதை அறிந்த நிலையில் நீங்கள் இருப்பவற்றின் மீது நன்றி உணர்வுடையவர்களாக இருங்கள். என்ன இருக்கிறதோ அதன் மீது நன்றியுடையவர்களாக இருங்கள். நீங்கள் இப்பொழுது இங்கு இருப்பவர்கள் பொருளாதார தடை இருக்கிறது என்று கூறுவது நியாயமானதல்ல. ஓரளவிற்கு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அதன் மீது நீங்கள் செலவு செய்ய மாட்டீர்கள். ஒரு வீடு இருக்கிறது என்றால் அது பெரும் விலையுள்ள வீடாக இருக்கும், அதை நீங்கள் விற்று செலவு செய்ய மாட்டீர்கள். நிறைய நகைகள் வைத்திருப்பீர்கள், அதையும் விற்க மாட்டீர்கள். நிலங்கள் வைத்திருப்பீர்கள், அதையும் விற்க மாட்டீர்கள். எதை விற்றும் வாழ்வதற்கு உங்களுக்கு பிரியம் இருக்காது, அது விட்டால் போய்விடும் என்ற பயம் இருக்கும். நீங்கள் வாழ்பவர்கள் இல்லை, நீங்கள் எதிர்பார்ப்பவர்கள், வைத்து கொண்டு எதிர்பார்ப்பவர்கள். இறைவன் அவர்களுக்கு நேர்வழியை காண்பிப்பது இல்லை. பொருளாதார தடை என்பது அன்றாட காட்சிகளாக தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் வாழ்க்கை ஒரு பைசாவும் கையில் இல்லை என்று இருக்கும்பொழுதுதான் அது பொருளாதார தடை. ஆனால் உங்களுக்கெல்லாம் அவ்வாறு இல்லை, நீங்கள் நிறைய வைத்திருக்கிறீர்கள், அதை உங்களுக்கு விட்டுவிட மனமில்லை என்பதே உங்களுடைய பெரும் தடையாகும். ஆகவே நீங்கள் நேர்வழியில் இருப்பது என்பது மனதளவில் இருக்கிறீர்கள், உள்ளத்தின் அளவு நீங்கள் நேர்வழியில் இல்லை. உள்ளத்தின் அளவு இருக்கிறது என்றால் இருப்போம் என்றால் பூமியில் எதை சேகரிப்போம், எதை உண்போம், எதை குடிப்போம் என்று நீங்கள் அச்சப்படாதீர்கள். இது பைபிளில் இருக்கின்ற வசனம். எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று எண்ணாதிருங்கள். அன்றளர்ந்து அன்றே மடிந்து போகின்ற பூக்களுக்கு இத்தனை வண்ணங்களை இறைவன் வைத்திருக்கிறான் என்றால் உங்களுக்கு ஆடைகளை தராமலா போயிடுவான்? நிச்சயமாக அவன் அழிப்போனாக இருக்கிறான். ஆகவே நேர்வழியில் வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எதுவுமே தடை இல்லை. நேர்வழியில் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களை நேர்வழியில் செலுத்துவார். அவர்களுக்கு பொருளாதார தடை என்பது ஒரு கற்பனை. நேர்வழியில் வர வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு பொருளாதார தடை என்பது ஒரு கற்பனை. உணவுக்கு தேடுபவர்கள், வயிற்றுப்பாட்டுக்கு அலைபவர்கள் நிச்சயமாக அதில்தான் இருப்பார்கள். உயர்ந்த சிந்தனைகள் அவர்கள் நுழைவதற்கு முன்பாக உணவு அவர்களை ஆட்டி படைக்கும், அதிலிருந்து அவர்கள் மீளுவதற்கு வெகு நேரமாகும். அத்தகைய மனிதர்களை நிச்சயமாக உணவை கொண்டு நாம் சீர்படுத்தி உணவில் அவர்கள் நேர்த்தி பெற்றவுடன் அவர்களை நேர்வழிக்கான பாதையில் அடைக்கலாம். ஆனால் உணவுக்கான கஷ்டம் துன்பம் இல்லாத இந்த நிலையில் ஒருவர் நேர்வழிக்கு வர வேண்டும் என்று விரும்பும் பொழுது பொருளாதார தடை என்று எண்ணுவது அது அவர்களுடைய கற்பனையாகும். அது அவ்வாறு இல்லை. இருப்பவற்றை யாவற்றையும் எல்லாவற்றையும் இழந்து நேர்வழியை கைப்பற்ற வேண்டும். என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை யாவற்றையும் நேர்வழிக்காக இழக்க வேண்டும். அதில் எந்த விதமான ஒரு சமரசமும் இல்லை. இது ஆன்மீக பயணம். இருப்பவை யாவற்றையும் செலவு செய்ய வேண்டும். வறுமை வரும்பொழுது, அதாவது கஷ்டம் வந்தது போல் நீங்கள் கற்பனை செய்யும்பொழுது இருப்பதையெல்லாம் விற்று செலவு செய்ய வேண்டும். இப்போ வந்து பரலோக சாம்ராஜ்யத்தை நான் அடைவது எவ்வாறு என்று ஒரு செல்வந்தன் இயேசுவை கேட்கும் பொழுது இயேசு சொல்கிறார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையும், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக சாம்ராஜ்யத்தில் நுழைவது என்பது இல்லை. பரலோக சாம்ராஜ்யம் என்பது காலமில்லாதது. அங்கு காலமில்லை, நினைத்தவுடன் நம் நினைத்தவை நடந்தேறும், அங்கு சுகத்தை தவிர இல்லை. அத்தகைய சாம்ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான் நுழைவதில்லை. ஏனால் பொருள் என்றால் அந்த பொருள் அவனுக்கு மிக பெரும் தடையாக, நான் பாடுபட்டு சேர்த்தேன் என்று அவன் கூறுகிறான், அது எவ்வாறு நான் இழப்பது, உண்மைப்பட்டு அதை சேர்த்தேன், அதை விற்று செலவழித்து விட்டு வா என்று அவர் கூறுகிறார். உன் செல்வங்களை எல்லாம் விற்று செலவழித்து விட்டு வா என்று அவர் கூறும்பொழுது அது என்னால் முடியாது, நான் பாடுபட்டு சேர்த்தேன் என்று கூறுகிறான். அவ்வாறு கூறும்பொழுது இயேசு கூறுகிறார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே தவிர ஐஸ்வர்யவான் பரலோக சாம்ராஜ்யத்தில் நுழைவது என்பதே இல்லை. அவன்
தான் நினைக்கின்ற எந்த ஒரு எண்ணத்தையும் சுகமாக அனுபவிப்பதில்லை. அவன் துன்பத்திலே வாழ்ந்து மடிவான். அந்த செல்வங்களை வைத்து கொண்டு போதம் காத்தது போல, பேய் காத்தது போல காத்து கொண்டு அவன் மடியும் தருவாயில் அந்த செல்வம் இருக்கும், அவனே இருக்க மாட்டான். துன்பம் அவனை தொடர்கதியாக சென்று அடைந்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நேர்வழியில் வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, பொருளாதார தடை இருக்கிறது என்பது பேதமை. பொருளாதார தடை என்பதற்கும் நேர்வழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உயர்வான வழிகளில் வர வேண்டும் என்பது எண்ணம், அதற்குரிய வாழ்க்கை எப்போது தடையாகும். இனி அந்த எண்ணம் உங்களை உயர்வான வழிகளில் கொண்டு செல்லும். எதை நீக்க வேண்டுமோ அதை நீங்கள் நீக்குவதற்கான காலம் உங்களை வந்து அடையும். அது நீங்களாக நீக்க வேண்டும் அல்லது தானாக உங்களை விட்டு நீங்கிவிடும். எதையும் வைத்து கொண்டு நான் நேர்வழியில் வர வேண்டும் என்று நீங்கள் எண்ண முடியாது. நேர்வழியில் வர வேண்டும் என்று நீங்கள் எண்ணிவிட்டால் போதுமானது. உங்களிடமிருந்து நீங்க வேண்டியது தானே நீங்கிவிடும். அது நீங்கள் விரும்பினாலும் சரி, விரியாமல் விரும்பப்பட்டாலும் சரி, நேர்வழியில் வர வேண்டும் என்று ஒரு விருப்பமே உங்களிடம் எது நீங்க வேண்டுமோ அதை நீக்கிவிடும். ஆக நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருங்கள். நேர்வழியில் வர வேண்டும் என்பதற்கு எந்த தடையும் இல்லை. அதில் பொருளாதார தடையும் இல்லை, குடும்பத்தாரின் தடையும் இல்லை, முன்னோர்களின் தடையும் இல்லை. எந்த தடையும் ஏற்படுத்துவதற்கு யாருக்கும் தானே இல்லை, யாராலும் முடியாது. நீங்கள் நேர்வழியில் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பியதை தடுக்க யாராலும் முடியாது. ஆகவே நீங்களாக கற்பனை செய்து கொண்டு, நான் இந்த சூழ்நிலையில் எவ்வாறு நேர்மையானதை செய்வேன், நேர்வழியில் வருவேன், உயர்வானதை என்னால் எவ்வாறு எண்ண முடியும், இறைவனுடைய பாதையில் எவ்வாறு பயணிப்பது, தர்மத்தின் பாதையில் எவ்வாறு செல்வது, உயர்ந்த வழிகளை எவ்வாறு கடைப்பிடிப்பது, நேர்த்தியான செயல்களை எவ்வாறு செய்வது, பொறுமையை எவ்வாறு மேற்கொள்வது, எனக்கு இப்பொழுது உணவுக்கான தேடுதலை பெரிதாக இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் ஒன்றோடு ஒன்று இணை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் பழக வேண்டும். நாம் பழகினால் தவிர இதை யாருக்கும் சொல்ல முடியாது. இதில் நாமே இருக்க வேண்டும். எந்த தடையும் நமக்கு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேர்வழியில் செல்ல வேண்டும், இறைப்பாதையில் செல்ல வேண்டும், உயர்ந்த வழியில் செல்ல வேண்டும் என்று நாம் எண்ணுவதற்கு எது தடையாக இருந்து விட முடியும்? உலக வாழ்க்கையின் சோதனை என்பது நாம் செய்த செயல்களின் பலனாகும். நாம் என்ன செய்திருக்கிறோமோ, என்ன எண்ணியிருக்கிறோமோ, எது நடத்தியிருக்கிறோமோ, அதனுடைய பலன் உலக வாழ்க்கையினுடைய சோதனை. இதை நேர்வழியோடு இணைக்கக்கூடாது. நேர்வழியில் செல்ல வேண்டும், உயர்ந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று போதுமானது, அது உங்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அதற்குரிய செயல்பாடுகள் வரும்பொழுது நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஆகவே பொருளாதார தடை என்பது நம்முடைய கற்பனையாகும். நம்மிடம் இருப்பது எல்லாம் செலவழித்து ஒரு ஓட்டம் ஓட வேண்டும். ஒரு ஓட்டம் ஓட வேண்டும். எதை இழந்த போதிலும் சரி, நான் அதை அடைந்தே தேருவேன் என்ற எண்ணத்தோடு நேர்வழியில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அதற்கு எந்த ஒரு தடையும் இருப்பதாக அறிஞர்கள் கூறவில்லை, அறிந்தவர்கள் கூறவில்லை. அவர்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள் உலக வாழ்க்கையில், ஆனால் அது அவர்களுக்கு துன்பமாக இருந்ததில்லை. நம்மை சுற்றி இருக்கின்ற குடும்பத்தார் நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துவார்கள். இவ்வாறெல்லாம் சென்று கொண்டிருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாகும், குழந்தை என்னவாகும், குட்டிகள் என்னவாகும், அவர்கள் எவ்வாறு படிப்பார்கள், எவ்வாறு அவர்களுக்கு திருமணம் செய்வது என்றெல்லாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதை சரியாக வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் அளவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு நிறுத்துபவர்களுக்குத்தான் நேர்வழி தானே வந்து அடையும். அவருடைய குடும்பம் எந்த துன்பத்திற்கும் ஆளாகாது. ஆராய்ந்து கொண்டிருப்பவர்கள், அதை பற்றியே பேசி கொண்டிருப்பவர்கள், நாம் என்னவாகிவிடுவோமோ என்னவாகிவிடுவோமோ என்று அச்சப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அது நிகழ்ந்துவிடும். நிச்சயமாக எது நிகழ்கிறதோ அது நிகழட்டும் என்று நீங்கள் அனுமதித்து விட வேண்டும். துன்பம் வருவது போல வந்து உங்களை தாண்டி சென்று விடும். இதை அனுபவித்தவர்கள் மட்டுமே அறிய முடியும். துன்பம் வருவது போல வந்து நம்மை கவிழ்த்து விடுவது போல வந்து நம் தலையருகே வந்து நம்மை அதை தாண்டி சென்று விடும். நம் துன்பம் நம்மை தாக்காது. இதுதான் நாம் நேர்வழியில் செல்ல வேண்டும் என்ற எண்ணிய எண்ணத்திற்கான பலன். யாருக்கா புரியுதா உங்களுக்கு? தூங்கிட்டீங்களா? புரியுதா? புரியலையா? நான் நேர்வழியில் செல்ல வேண்டும், இறைப்பாதையில் செல்ல வேண்டும், தூய்மையான வழியில் நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இப்போ உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும்ல, சாப்பாடு இருக்காது, துணிமணி இருக்காது, ஏதோ ஒன்று பசங்க படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஏதோ ஒரு துன்பம் இருக்கிறது போல் ஒரு மாயை உங்களை வாட்டும். என்ன செய்ய போகிறோம், எப்படி இதை கரை சேர்க்க போகிறோம்லாம் இருக்கும்ல.
இந்த கவலைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரக்கூடாது. நான் என்ன இருந்தாலும் நான் நிறைப்பாதையில் செல்ல வேண்டும், நற்காரியங்கள் புரிய வேண்டும். எனக்கு இதில் இந்த வேலை பிடித்தமாக இருக்கிறது, நான் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு மனதில் நீங்கள் நின்றுவிட்டால் போதுமானது, ஒரு எண்ணத்தில் நின்றுவிட்டால் போதுமானது. இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு பணமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது பெரிய துன்பமாக வந்து உங்களை நெருக்கடி பண்ணுற மாதிரி வந்து உங்களை தாண்டி போய்டும். சாதாரணமாக நீங்கள் ஃபீஸ் கட்டுவீங்க, பசங்களுக்கு படிக்க வைப்பீங்க, துணிமணி வாங்குவீங்க. எண்ணீராத புறத்திலிருந்து இறைவன் உதவிகளை அளிப்பான். ஏனென்றால் நீங்கள் எடுத்துக்கொண்ட பாதை நான் நேர்வழியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அதை உங்களை நிச்சயமாக நேர்வழியில் சேர்க்கும். அதற்கான முயற்சிகள் என்பது இருக்கின்ற மாயமான துன்பங்களை, உங்களுடைய மாயைகளை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. மாயை தான் அது, பொருளாதாரம் இல்லாது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, கஷ்டமாக இருக்குது, பொண்டாட்டி அப்படி பேசுகிறாங்க, பிள்ளைங்க இப்படி பேசுது, உற்றார் உறவினர்கள் கேலி பண்ணுறாங்க, ஏன்பா இப்படி இருக்கிற அறிவு இருக்கா, இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறதெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சோதனைகள் நீங்கள் தாண்ட வேண்டும். உங்களை ஓர் நிலையில் நிறுத்த பழக வேண்டும். எண்ணி எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் எடுத்துக்கொண்ட பாதையில் நாம் திண்ணமாக இருக்கும் பொழுது துன்பங்கள் நம்மை கடந்து சென்றுவிடும். நாம் அதை கடக்க வேண்டாம், துன்பத்தை நாம் கடக்க வேண்டாம், துன்பம் நம்மளை கடந்து சென்றுவிடும். துன்பம் நம்மளை தொடாது, தீங்கு அவர்களை தொடாது. இதுதான் நேர்வழியினுடைய பலன். இதை அனுபவிச்சவங்களால் மட்டும்தான் இது உணர முடியும். இதை இல்லைனா யாராலும் இதை உணர முடியாது. ஆகவே தான் அறிஞர்கள் துன்பப்படுவது போல இருந்தாலும் அவர்கள் துன்பப்படுவதில்லை. துன்பம் அவர்கள் அருகே வந்து அது அவர்களை கடந்து சென்றுவிடும். நீங்கள் எத்தகைய தீங்குகளை செய்திருந்த பொழுதிலும் அந்த தீங்குகள் உங்களை நெருங்குவது போல நெருங்கி உங்களை தாண்டி சென்றுவிடும். நீங்கள் அதில் பாதிக்கப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் எடுத்துக்கொண்ட எண்ணம் அவ்வளோ வலியது. இது நம்ம தீர்க்கமாக யோசிக்கணும். ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஒரே விஷயம், நான் நல்ல வழியில் போகணும்னு நீங்கள் நினச்சிருந்தா போதுமா, அந்த துன்பத்தை நீங்கள் வெகு அருகில் காண்பீர்கள், வெகு நெருக்கத்தில் அந்த துன்பத்தை காண்பீர்கள். ஆனால் அந்த துன்பம் உங்களை ஒன்றும் செய்துவிடாது. இதுதான் நீங்கள் நல்லவனாக வாழ வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணியதின் பலன், உடனடி பலன். நீங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட வழி அழகானது. இதில் எந்த காரணம் நீங்கள் சொல்வதற்கில்லை. இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரணம். பொருளாதார தடை என்பது பொய். உங்களிடம் இருக்கிறது நீங்கள் செலவு செய்ய வேண்டும். செலவு செய்ய மறுக்கிறீர்கள். இழந்தால் போய்விடுமோ என்று எண்ணுகிறீர்கள். விட்டால் போய்விடும், ஏழ்மை நிலைக்கு வந்து விடுவோம், நமக்கு உதவுவார் யாரும் இல்லை என்றெல்லாம் நீங்கள் கலங்குகிறீர்கள். அதனால் தான் அது வந்து பொருளாதார தடை போல தெரிகிறது. இந்த மாதிரி யார் சொன்னாலும் நீங்கள் வந்து கஷ்டமாக இருக்குது, இந்த கஷ்டத்தில் எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியும், நல்லது எப்படி செய்ய முடியும், எனக்கே இது பத்தலையே அப்படி சொல்கிறவங்களாம் நீங்கள் நம்ப வேணாம். எனக்கே இது பத்தலையேன்னு யாராவது சொன்னாங்கன்னா, அவன் இருப்பவன் இன்னும் கொடுக்கப்படும், இல்லாத ஒன்று இருப்பதும் பிடுங்கப்படும்னு இறைவன் அவற்றையும் பிடிங்கிட்டு தான் விடுவான். அதனால் இந்த கேள்வியை நான் புரிந்து கொண்ட அளவில் நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். இறைவழியில் செல்வதற்கு, இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு, நேர்வழியில் செல்வதற்கு எந்த ஒரு தடையும் இங்கு இல்லை. இறைவன் அதை வைப்பதில்லை. அவ்வாறு தடையாக கருதுவதெல்லாம் உங்களுடைய மாயை, உங்களுடைய கற்பனை, பொய்க்கற்பனை. நீங்கள் பொய்க்கற்பனை செய்கிறீர்கள். ஆகவே யாராவது இதை சொல்லிக்கொண்டு தெரிவார்களேயானால் அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள், இதெல்லாம் பொய் கற்பனை, இது இவ்வாறு இல்லை, இறைவனை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமானது, நேர்வழி செல்ல வேண்டும் என்று எண்ணினால் மட்டும் போதுமானது, நீங்கள் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமானது, இனி உங்கள் வாழ்க்கை தானே மாறுவதாக இருக்கிறது. துன்பங்கள் வரும், அது நிச்சயமாக உங்களை தாண்டி செல்லும். அது நீங்கள் எந்த பயமும் கொள்ள வேண்டாம். தீங்குகள் உங்களை தொடாது, ஆனால் எச்சரிக்கையாக அது வந்து போய் கொண்டிருக்கும். ஆகவே நீங்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்திக் கொள்வதற்கும் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்யாதிருப்பதற்கும் ஒரு வழியாக அது அமையுமே தவிர தீங்குகள் உங்களை ஒன்றும் செய்துவிடாது. இதில் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. எண்ணிராத புறத்திலிருந்து இறைவன் உணவுகளை அளிப்பான். திருந்துதல் என்பது அவ்வாறு இருக்கிறது. இது ஒரே வரியில் இயேசு சொல்றார், நல்லா கவனிச்சுங்க, மனம் திரும்புங்கள், பரலோக சாம்ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதே போல் ஒரு வாசகம் இருக்கா, மனம் திரும்புங்கள், நல்லவனாக வாழவேன்னு நினச்சா போதும், நல்லது செய்யணும், இறைவனை ஏற்றுக்கணும், நேர்வழியில் வரணும். இந்த மனம் திரும்பினால் போதுமானது, ஒரே ஒரு திரும்புதல், பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. இதுபோல் உங்களுக்கு நல்வார்த்தைகள் நிறைய வேதங்களில் இருக்கிறது. அழகிய
வேதங்கள் நிறைய நமக்கு இறைவனால் இறக்கப்பட்டிருக்கிறது. விளக்கிக் கொள்ள முடியாத எந்த ஒரு துன்பத்தையும் இறைவன் நமக்கு தருவதில்லை என்று குர்ஆன் கூறுகிறது. ஆக நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருங்கள், களி கூறுங்கள். சந்தோஷமாக இருக்கிறது தவிர வேறு ஒன்றுமே உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமன்றும் இல்லை, வீணும் விளையாட்டும் வேடிக்கும் என்றும் இல்லை. இது சந்ததியை பெருக்குவதும் பொருள்களை பெருக்குவதுமன்றி வேறு இல்லை. இதில் சந்ததிகளை பெருக்கிக் கொள்வதும் பொருள்களை பெருக்கிக் கொள்வதும் சொத்து சுகங்களை பெருக்கிக் கொள்வதும் தவிர உலக வாழ்க்கையில் வேறொன்றும் இல்லை. இது வேடிக்கும் விளையாட்டும் தவிர இல்லை. உலக வாழ்க்கை வேடிக்கும் விளையாட்டும் என்று வேறு இல்லை. ஏமாற்றுவோன் உங்களை விட்டு உங்களை இறைவனை விட்டு ஏமாற்றாது இருக்கட்டும். இந்த காசு இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, அது இல்லை, வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, இந்த வீண் புலம்பல்கள் இதெல்லாம் வீணானவை. அதெல்லாம் அப்படி இல்லை. வேணும்னு நினச்சா நல்லது நினைங்க, நல்ல வாழ்க்கை வேணும்னா நல்லது நினைங்க. நினைப்பின் அளவில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற செயல்முறை உங்களுக்கு வழிமுறை தானாக அமையும். அந்த வழிமுறையில் செயல்படுங்கள். நீங்கள் செய்தவற்றின் பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் பழையதில் ஊறிக்கொண்டிருங்கள், பழையதை நினைத்து கொண்டிருங்கள். செய்த தவறுகளையெல்லாம் கூட நீங்கள் எண்ணி பார்த்து கொண்டிருங்கள். எது உங்களுக்கு கேட்டை தவறு உழைக்காது. தவறு செய்து விட்டீர்கள், இனி மன்னிப்பு கண்டு மீண்டு விடுங்கள். ஆகவே எந்த ஒரு தடையும் இறைவன் வைக்கவில்லை. மனம் திரும்பங்கள், பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதன் மீது நாம் கவனம் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இயேசு கூறுகிறார், களி கூறுங்கள், களி கூறுங்கள், சந்தோஷமாக இருங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். இறைவன் போதுமானவன் என்று கூறுங்கள், உறுதி கூறுங்கள். ஆகவே இந்த தடையெல்லாம் ஒரு தடையல்ல, பொருளாதாரம் ஒரு தடையல்ல. அது நிச்சயமாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்களோ அதற்குண்டான கூலியாக வருகிறது. ஆனால் நீங்கள் நல்ல நிலையில் உங்களை மனதை ஆக்கிவிட்டால் போதுமானது. அந்த துன்பம் உங்களை கடந்து சென்றுவிடும், அது உங்களை பாதிக்காது. ஆகவே என்ன இருக்கிறதோ அதில் நன்றி கூறி வாழுங்கள். துன்பம் வரும்பொழுது அதிகம் அதிகம் செலவு செய்யுங்கள். துன்பம் வரும்பொழுது யார் அதிகம் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு இறை பாக்கியம் நெருக்கமாக இருக்கிறது. துன்பம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது இருப்பதை கொண்டு அவன் செலவு செய்ய வேண்டும். நன்மைக்கான காரியங்களை, உணவுக்காகவும் உடைக்காகவும் பிறருக்காகவும் செலவுகளை எவன் மேற்கொள்கிறானோ அவனையும் அந்த துன்பங்களை விரைவில் தாண்டுகிறான். எவன் மிச்சப்படுத்துகிறானோ, மீதிப்படுத்துகிறானோ, பத்திரப்படுத்துகிறானோ, சேர்த்து வைத்து கொண்டு செலவு செய்ய பயப்படுகிறானோ அவன் அந்த வறுமை அடைந்தே தீருவான். அவன் வாழ்வதே இல்லை என்று வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. அவர்கள் துன்பமான நிலையிலும் இன்பமான நிலையிலும் செலவு செய்வார்கள். இங்கே செலவு செய்கிறது மட்டும்தான் இங்கே வேலை. இந்த இதை நான் நிறைய நாள் சொல்லினே இருக்கிறேன், கவனப்படுத்துங்க. சுகமான வாழ்க்கைக்கு செலவு மட்டும்தான் செய்ய வேணும். சேர்க்கறதுன்ற பேச்சே கிடையாது. பேங்க் பேலன்ஸை வச்சு பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே கவனம் படுத்திக்கிறது வாழ்க்கை இல்லை. பேங்க் பேலன்ஸை காலி பண்ணுறவனுக்கு தான் வாழ்க்கை, அவனுக்கு தான் இறை பாக்கியம். யார் தன்னுடைய இறைவன் அளித்தவற்றிலிருந்து தாராளமாக செலவு செய்கிறானோ அவனுக்கு ஒரு வாழ்க்கை வரும். அவனுக்கு இறைப்புறத்திலிருந்து தானாக வாழ்க்கை வரும். அது அவன் சம்பாதித்ததல்ல, அது இறைவனுடைய பங்கு. அதை நேர்த்தியாக வாழணும்னு சொன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவு செய்யணும். நல்ல சாப்பாடு, நாலு பேருக்கான சாப்பாடு, நல்ல துணிமணி, நாலு பேருக்கான துணிமணி, அஞ்சாவது செலவு செய்யுங்கள். எவன் அஞ்சாவது செலவு செய்கிறானோ அவனுக்கு எல்லா புறங்களிலிருந்தும் இறைவனுடைய உதவி கிடைக்கிறது. எவன் இருப்பதை தேக்கி வைத்து கொண்டு எண்ணி எண்ணி பார்த்து கொண்டு பொருளை சேகரித்து பின்பு எண்ணிக்கொண்டே இருக்கிறானோ, இந்த வேதத்தில் இருக்குது, பொருளை சேகரித்து வைத்து கொண்டு எண்ணிக்கொண்டே இருக்கிறான், இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, அவன் நிச்சயமாக தன் வறுமையை அடைந்தே தருவான். அது அவனுக்கு பயனளிப்பதுமில்லை. அவன் சேர்த்து வைத்த சொத்தும் அவன் பெற்று வைத்திருக்கின்ற பிள்ளைகளும் அவனுக்கு பயனளிப்பதில்லை. ஆகவே இறைவன் அளித்தவற்றில் வந்து செலவு செய்யுங்கள் என்று வேதம் அவனுக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே நேர்வழியில் வர வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு பொருளாதார தடையும் இல்லை, குடும்பத்தாரையும் தடையும் இல்லை, எந்த தடையும் இல்லை என்று அவர்கள் எண்ண வேண்டும். சரியாகிவிடும் என்று சொல்ல வேண்டும். சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அரங்கேற வேண்டும், நிறைவேற வேண்டும். ஆகுகின்ற மாத்திரத்தில் அது ஆக வேண்டும். இதுதான் நிறைவழி. ஆகவே அஞ்சுவதற்கு ஒன்றும் இல்லை. இறைவனை தவிர அஞ்சுவதற்கு இங்கு ஒன்றுமே கிடையாது. இறையச்சம் என்பது நேர்மையானவற்றை நான் வாழ வேண்டுமே என்று அஞ்சுவது, இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியப்படுத்துவது. ஆகவே இறைவனை முழுதாக ஏற்றுக்கொள்வது, அவனையே அழைப்பது, அவனையே கூப்பிடுவது, அவனிடமே பொறுப்பை ஒப்படைப்பது, அவனையே முகாந்திரப்படுத்துவது, அவனை தவிர ஏதுமில்லை என்று எண்ணுவது. அப்புறம் எப்படி அந்த தடை, இவங்க எப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க,
இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இதன் வழியில் நிச்சயமாக நான் ஒரு வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். இது சொல்கிறேன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை எனக்கு காட்டப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக என்ன எது என்னை தாக்கிவிடும் என்று நான் அங்கே அஞ்சினேனோ அந்த துன்பங்கள் என்னை தாண்டி சென்று இருக்கிறது. அது நான் அகப்படவில்லை. நான் எண்ணியதெல்லாம் நான் நல்ல வழியில் செல்ல வேண்டும், நேர்மையான வழியில் செல்ல வேண்டும் என்று எண்ணிய ஒன்றை தவிர நான் எதையும் செய்யவில்லை. இறைவன் போதுமானவன் என்று என்பதை தவிர ஒன்றுமே கோரவில்லை. இதைவிட அதிகம் அதிகம் பொருளாதார தடைகளை நான் சந்தித்திருக்கிறேன், துன்பங்களை சந்தித்திருக்கிறேன். அவை யாவும் என்னை கடந்து சென்றிருக்கிறது. நான் அதைவற்றை கடக்கவில்லை, அவைகள் என்னை கடந்து சென்றிருக்கின்றன, தாண்டி இருக்கின்றன. என்னிடம் வருவது போல வந்து பயமுறுத்தி என்னை தாண்டி சென்று விட்டிருக்கிறது. தாண்டும் பொழுது இறை பாக்கியம் என் மீது விழுந்திருக்கிறது. நிறைவாக நான் இறை பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். ஆகவே நான் இதை உங்களுக்கு கூறுகிறேன். எவ்வாறு வாழ வேண்டும், எந்த துன்பத்தையும் கண்டு நீங்கள் அஞ்சுதல் வேண்டாம். இது நாம் செய்த செயல்களின் பலன். இதை அறிந்து கொண்டு நேர்மையான வழியில் செல்ல வேண்டும் என்று எண்ணினால் போதுமானது. நீங்கள் வழிகாட்டப்படுவீர்கள், இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்வான். உங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாதகமாக மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், எதிர்த்தவர்கள் பணிவார்கள். இவையெல்லாம் இதில் இருக்கிறது. இப்போ நல்லவனாக வாழணும், நல்ல வழியில் போகணும்னு நினைக்கிறது ஏதாவது கஷ்டமாக காசு வேணுமா? காசு கீசு வேணுமா? அதுக்கு இல்லை எண்ணலாமா? நான் நல்லவனாக வாழணும், தூயவனாக இருக்கணும், நேர் வழியில் போகணும்னு நினைக்கிறதுக்கு எந்த செலவாவது இருக்கா? ஒரு செலவு இல்லை. அந்த எண்ணங்களில் நீங்கள் நிலைத்திருந்தால் மட்டும் போதுமானது. இனிமேல் உங்களுக்கு துன்பம் வராது என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். துன்பம் உங்களை கடந்து செல்லும், அதை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். இறைவன் மிகவும் மன்னிப்பனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான். நீங்கள் எத்தகைய பாவங்களை செய்திருந்த பொழுதிலும் இறைவனுடைய அருட்கொடை நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இறைவன் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான். அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையாளன். இங்கு துன்பப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. துன்பப்படுவதெல்லாம் நம்முடைய மாய கற்பனை, பொய். அது ஒரு பித்தலாட்டம். துன்பம் என்று கூறுவதெல்லாம் அதை போன்று பொய் உலகத்தில் இல்லை. நிச்சயமாக துன்பத்தை இறைவன் நம் மீது செலுத்தவில்லை. நம்முடைய செயல்களின் காரணமாக நாம் விளைத்திருக்கிறோம். இதை அறிந்து கொண்டால் போதுமானது. ஆகவே நீங்கள் செயல்களிலிருந்து விலக முடியவில்லை என்றாலும் கூட நான் தூய்மையான பாதையில், இறை பாதையில் செல்ல வேண்டும் என் எண்ணினால் போதுமானது. இனி நிச்சயமாக நீங்கள் நேர் வழியில் சேர்க்கப்படுவீர்கள். அதற்குண்டான காரியங்கள் உங்கள் மீது நிகழ்த்தப்படும், நீங்கள் செய்வீர்கள். இது புரியுதா இப்போ? ஆகவே விலக்கிக் கொள்ள முடியாத எந்த ஒரு துன்பத்தையும் இறைவு நமக்கு தருவது இல்லை. நம்மால் விலக்கிக் கொள்ள முடியும். ஆகவே இந்த மூன்றாவது கேள்வி மீண்டும் சிந்தித்து பாருங்கள். நான் நேர் வழியில் செல்ல வேண்டும், இறை பாதையில் செல்ல வேண்டும் என்று நான் எண்ணினால் எனக்கு பொருளாதார தடையாக இருக்கிறது. இது உங்களுடைய மாய கற்பனை. பொருளாதாரத்திற்கும் நேர் வழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொருளாதாரம் என்பது நீங்கள் தேடி சேர்த்தது, இறைப்பாதை என்பது பாக்கியங்கள் நிறைந்தது. பொருளாதாரம் வேணுமா, பாக்கியம் வேணுமா, அதை மட்டும் புரிஞ்சுங்க. பாக்கியவான்கள் பொருளாதாரத்தை பொருட்படுத்துவதில்லை, அவர்கள் பாக்கியங்களை அடைகிறார்கள். குடும்பத்தாரின் தடை, அதுவும் மாய கற்பனை. உங்களுடைய ஒரு சிந்தனையானது அவருடைய மனதை மாற்றிவிடும். அவர்கள் உங்களோடு ஒத்துழைப்பார்கள். இதையும் நான் அனுபவித்தின் காரணமாகவே உங்களுக்கு இதை கூறுகிறேன். நிச்சயமாக உங்களுடைய சிந்தனை நேர் வழியில் இருக்கும் என்றால், ஒரு குருவை அனுசரித்து குருவின் பாதையில் நீங்கள் செல்வீர்கள் என்றால், துன்பங்கள் உங்களை கடந்து செல்லும் என்பதன் மீது நீங்கள் களி கூறுங்கள். இது புரியுதா? அப்புறம் அந்த தடை, இந்த தடை, சம்பிரதாய தடை, சாஸ்திர தடை, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இதெல்லாம் வந்து குப்பையில் தூக்கி போடுங்க. இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. உலகத்தாருக்கும் உலக நடவடிக்கைகளுக்கும் ஆன்மீகத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உலகத்தில் ரொம்ப நல்லவங்க தான் இருக்கிறாங்க, கெட்டவங்க இல்லை. அதனால தான் உலகம் இன்னும் நல்லாயிருக்கு. கெட்டவங்க அங்கங்கே இருப்பாங்க, அதை வச்சுட்டு நம்ம இது மாதிரி ஆகிடுவோமோ அது மாதிரி ஆகிடுவோம்லாம் பயப்படுவோம். நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்று எண்ணினால் மட்டும் போதுமானது. நீங்கள் நேர் வழியில் சேர்க்கப்படுவீர்கள். உங்கள் பாவங்கள் யாவையும் மன்னிக்கப்படும். நிச்சயமாக இந்த உலகப் பொருட்களை சேர்த்து வைப்பதிலும், பொக்கிஷங்களை பெருக்குவதிலும், மக்களை பெருக்குவதிலும் நீங்கள் உங்கள் மனதை செலுத்த வேண்டாம். பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், அதை பூச்சியும் புழுவும் அரித்து போடும். அது தேவையில்லாத ஒன்று. இருந்த வித்து செலவு பண்ணுங்கள். பல்லோக சாம்ராஜ்யத்திற்கான செலவுகளை மேற்கொள்ளுங்கள். இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக செலவுகளை மேற்கொள்ளுங்கள். பொக்கிஷங்களை தேடாதீர்கள். எதை உண்ணுவோம், எதை குடிப்போம் என்று எண்ணாதிருங்கள்.
நிச்சயமாக இறைவன் உணவளிப்பவன், பாக்கியங்களை நம்மை வாழ வைப்பான். இது புரிஞ்சுன்னா களி கூறுங்கள், சந்தோஷமாக இருங்கள். எந்த ஒரு எண்ணமாகட்டும் அது நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் வந்தவுடன் தோன்றியவுடன் அது நடந்து முடிந்து விட்டதை போல நீங்கள் மகிழ வேண்டும். இதுதான் ரகசியம். வெள்ளத்தனை மலநீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனை இது உயர்வு எண்ணிய எண்ணியாங்க எதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறேன். இதை கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். இனி இந்த வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையினுடைய சாவி நம்ம கையில் கிடச்சிருக்கு. இனி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாமா, இல்லை குற்றக்குறை கூறிக்கொண்டு பொறாமையோடு பொச்சரிப்போடு அப்படியே உள்ளம் ஏரிச்சலோடு ஆத்தாமையோடு அழுகையோடு பற்கடிப்போடு வேதனையோடு துன்பத்தோடு அப்படியே தோண்டு துடித்து அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழலாமா? தேவையில்லை. நல்ல வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறது, அது நல்ல எண்ணங்களில் இருக்கிறது. ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கணும், நிறைய எண்ணம் இருக்கக்கூடாது. நிறைய எண்ணம் இருந்தால் அவன் கேடாதவன். ஒரே ஒரு எண்ணம், நல்லா இருக்கணும், நல்லா தான் நடக்கணும், அவ்வளோதானே. இந்த தவிர வேறு எண்ணம் இருக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு நம்மக்கிட்ட இல்லை. ஒரு எண்ணம் இருந்தால் போதும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆகவே இந்த மூன்றாவது கேள்வியை மீண்டும் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இறைப்பாதையில் செல்வதற்கோ இறைவழி செல்வதற்கோ நேர்வழி செல்வதற்கோ எதுவுமே இங்கே தடை இல்லை. ஏதாவது தடையாக தெரிஞ்சால் தூக்கி போட்டு வெளியே வந்துடும், அது தானாக நீங்கிடும். ஆகவே உங்களுடைய நேர்த்தியான சிந்தனை என்பது யாவற்றையும் நேர்த்திப்படுத்தும் என்பதில் எந்த ஐயப்பாடும் நீங்கள் கொள்ள வேண்டாம். இறைவன் போதுமானது.